அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீம் யூபிஐ அப்ளிகேஷனில் ரூபே டெப் கிரெடிட் கார்டோட யூபிஐ பின் மறந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்டால் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது, உங்களோட நேமுக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். இல்லை ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு அண்டு ஆட் பண்ணி வச்சிருக்க கிரெடிட் கார்டு இது எல்லாமே ஷோ ஆகும். இதில் நம்மளோட கிரெடிட் கார்டை தான் இப்போ யூபிஐ பின் மாற்ற போகிறோம். ஸோ அந்த கார்டு நேமை என்டர் பண்ணிங்க அப்படின்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் ஃபஸ்ட் லைன்லேயே மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபர்கட் யூபிஐ பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. கார்டு நம்பர் அண்டு வேலிடிட்டி மந்த் இயர் என்டர் பண்ணிட்டு ரைட் சைடில் டிக் மார்க் இருக்க டிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஓடிபி வரும், இந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். கீழே சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர் டிஜிட்டில் யூபிஐ பின் புதுசாக செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான யூபிஐ பின்னை இங்கே செட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பிளாங்காக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வைக்கிறேன். யூபிஐ பின் போட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பின்னு செட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் ரிசல்ட் டன் சக்ஸஸ் பண்ணின்னு வந்துருச்சு, மேலேயும் மெசேஜ் வந்துருச்சு யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் மறந்து போன யூபிஐ பின், அதாவது கிரெடிட் கார்டு யூபிஐ பின்னா பீம் அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பீம் யூபிஐ அப்ளிகேஷனில் புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணுறது, யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.